பொதுவா காதல் என்ற மந்திர சொல்லில விழுந்துராதவங்களே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. காதலில வெற்றியோ தோல்வியோ, ஆனா அது ஒரு முறையாவது நாம கடந்து வந்திருப்போம். பல பேர் காதலில தோத்து போயிடுவாங்க, அதே சில பேர் வெற்றி பெற்றிருப்பாங்க. திருமணம் வரையும் சென்ற பிறகு அதுலயும் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. காதலில வெற்றி பெற்று அது திருமண பந்தமாக மாறும் போது அதுலயும் வெற்றி பெற்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? காதல் என்றது ஒரு தனித்தன்மையான உணர்ச்சி. இந்த உணர்வை அனுபவிச்சவங்களுக்கு தான் சொல்றது புரியும். இன்னும் காதலில விழாதவங்க இந்த உணர்வு எப்படி இருக்கும் என்று அறிய ஏங்குவாங்க. காதலிக்கிற பெரும்பாலானவர்கள் அவர்களின் காதல் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா சிலருக்கோ காதல் வாழ்க்கையே கசந்து போயிடும். பல நேரம் காதலில சிக்காம இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட எண்ண தோணும். காதலில விழுந்த பிறகு அதை நினைச்சு வருந்தும்படி ஆகிவிடக் கூடாது. எனவே காதலில விழுகிறதுக்கு முன்னால நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய 10 விஷயங்களை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவது நட்பு. எந்த ஒரு உறவு முறையானாலும் அதுல நட்பு சிறிதளவாவது இல்லாம இருக்கிறது இல்ல. அப்படி இருக்கும் போது ஏன் காதல் ஆரம்பிக்க நட்பு முதல் படியாக இருக்க கூடாது? காதலுக்கு முதல் படி நட்பு தான் என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. அதனால புத்திசாலித்தனமான நட்பை தேர்ந்தெடுங்க. இரண்டாவது விஷயம், மோகம் கூடாது. காதலில விழுகிறது வெறும் மோகத்தால தான் என்று பல பேருடைய கருத்து இருக்கு. மோக உணர்வை பற்று அந்த உணர்வோடு வாழ விரும்பவே காதலில விழுகிறாங்க அப்படின்னு இவர்களோட எண்ணமாக இருக்கு. மோகத்தால ஒரு காதல் உணர்வை வளர்த்தா அது சீக்கிரமாகவே வளர தொடங்கிடும். அந்த வேகத்திலேயே நம்மை விட்டு நீங்கிடும். அதனால காதலுக்கு மோகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் புரிஞ்சு கொள்ளுங்க. மூன்றாவது விஷயம், நம்பிக்கை. நம்பிக்கை தான் எந்த உறவுக்கும் ஒரு அடிப்படை தேவைப்பாடு. காதலில இந்த நம்பிக்கை மற்ற அனைத்தையும் விட முக்கியமானது. ஆனா காதலிக்கும் இருவருமே ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வச்சுக்கொள்றது மிகவும் அவசியமான ஒன்று. அப்படி இருந்தால்தான் இந்த உறவு என்றுமே நீடிக்கும். ஆனா மனம் விரும்பியவர்கள் மீது நம்பிக்கை வைக்க தவறினாலோ அல்லது அவர்களை சந்தேகப்பட்டாலோ உணர்வு ரீதியாக அவர்களிடம் பிணைப்புல இருக்க வேண்டாம். ஏனென்றா ஒருவேளை பிரிவு ஏற்பட்டால் அதை தாங்கிக்கிற சக்தி இருக்காது. நாலாவது விஷயம், உணர்தல். சந்தர்ப்பத்தால ஏற்படுற காதலோ விருப்பத்தால ஏற்படுற காதலோ முன்கூட்டியே கணிக்க முடியாது. ஏனென்றா காதலிப்பவர் மீது அளவு கடந்த தனித்தன்மையான விருப்பம் இருக்கும். நாளாக நாளாக இந்த உறவு வலுப்பெறும் போது நட்பையும் விட பெரியது என்றும் காமத்தை விட சிறந்தது என்றும் உணர்வு கொள்வோம். அப்போ இந்த உறவு வெறும் சந்தர்ப்பத்தாலோ அல்லது விருப்பத்தாலோ வந்தது இல்லை என்று புரிந்து கொள்றதோடு உறவும் நீடித்து நிற்கும். அடுத்தது துணையின் உணர்வு மதிக்கிறது. வெறும் நண்பர்களாக இருக்கும் போது தனி மனிதராக அதிக அளவு சுதந்திரம் இருக்கும். ஆனா காதலில விழுந்த பிறகு காதலிப்பவர்களின் உணர்வை மதிக்க வேண்டிய பொறுப்பு சுமை மேல் விழுந்துடும். காதலிப்பவரை மிகவும் அன்போடும் பகுத்தறிவோடும் கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம். அரவணைப்போடும் அன்போடும் உங்கள் காதலியையோ அல்லது காதலனையோ நடத்த தெரியாவிட்டால் இந்த காதல் உங்களுக்கு சுமையாகவே இருக்கும். நன்கு புரிதல் ஒரு காதல் அவ்வளவு சுலபமாக இருக்கிறதில்ல. சில குணங்களை கண்டோ அல்லது ஒரு செயல்திறனை கண்டோ காதலில விழுவோம். இருவருடைய தனி மனித பண்பு ஒத்து போய் பொதுவாக காதல் வலுவடைஞ்சு நிற்கும். எதிர்பார்ப்பு புரிந்து கொள்றது உணர்வு ரீதியாக உண்டாகும் பந்தம் மிகவும் ஆழமாக பேருணர்வோடு இருக்கும். காதல் வளர தொடங்கும். காதல் துளிர்விடும் போது பெருமளவிலான நேரத்தை காதலிப்பவரோட செலவிடுவது சிறந்தது. அப்படிப்பட்ட நேரங்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கும். பல நேரங்கள் இது காதலில் நடக்க வாய்ப்புள்ளது. இது ஏற்பட முக்கியமான காரணம் எதிர்பார்ப்பும் அதிகளவு பற்றுதலே காரணம். காதல் என்பதற்கான அர்த்தத்தை புரிந்து கொள்றதுல பல பேருக்கு உடலுறவு கொள்றதுக்கும் சுலபமான வழி காதல் என்ற எண்ணம் உள்ளது. இது தவறான எண்ணம். காதலில விழுவது என்பது தூய்மையான உறவு மற்றும் அன்ப பரிமாறுதலே ஆகும். இது உடலுறவு கொள்றதற்கான கருவி கிடையாது. ஆனா உடலுறவு கொள்றது இந்த உறவின் ஒரு பகுதியை என்பதை மறுக்கவும் இல்லை. ஆனா காதல் என்றது உடல் சார்ந்தது என்ற எண்ணத்தை முதலில் கைவிடுங்க. அடுத்தது நேரத்தை செலவிடுறது. ஒரு நண்பராக உங்கள் நண்பருக்கென்று நேரத்தை செலவிட முடியாமல் போகலாம். ஆனா காதலிப்பவர்களுக்கு கண்டிப்பா நேரத்தை செலவிட வேண்டும்.
எவ்வளவு சிக்கலான வேலையில ஈடுபட்டிருந்தாலும் காதல் துணியோட நேரத்தை செலவழிக்க மறந்துவிடக் கூடாது. அப்படி செய்தால்தான் காதல் எந்த ஒரு பிரச்சனையுமின்றி வாழும். நேரம்ன்றது ஒரு பெண்ணை பொறுத்தமட்டில காதல் பக்தி மற்றும் உணர்ச்சி. எந்த அளவுக்கு அதிகமான நேரத்தை அவங்களுக்காக செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக காதல் இருக்கும். அடுத்த விஷயம், காதல் வலி. காதலில வலி என்பதற்கு முக்கிய பங்குண்டு. காதலிக்கும் போது அதை சந்திக்க தயாராக இருக்கணும். காதலின் வலிய பல நேரங்களிலும் அனுபவிக்க முற்படணும். ஆனா உண்மையான காதல் வலி மற்றும் கஷ்டங்களினால் தான் வலுவாக வளரும். எந்த நேரத்திலையும் காதலனோ அல்லது காதலி உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. ஆனா அதுக்கு நேர்மாறாக அவங்க உங்களோடு கை கூக்குறதுக்கு தயங்கினாங்கன்னா அந்த உறவை முடிச்சு கொள்றது சிறந்தது. இந்த வீடியோ வந்து காதலில் விழப்போறவங்களுக்கு மிகவும் முக்கியமா இருக்கும். இதை அறிஞ்சு கொண்டு காதலியுங்க.